டேய் போலாமாடா. வரணா? சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. வேலைக்கு போயா? என்னண்ணா எவ்வளோதான் இருக்கு? யார் கிட்ட கொடுக்கணும்? அல்ஃபோன்ஸு, அவள் ஏரிக்கார அல்ஃபோன்ஸு. அல்ஃபோன்ஸா? அவட்ட பேசிட்டியாண்ணா? அதெல்லாம் பேசியாச்சு. ஜான் எவ்வளோ கட்டா சொன்னா? 8 லட்சம் கேட்டுன்னு சொல்லு. வரதுல நீ பாதி, பசங்க பாதி எடுத்துக்கோங்க. போகிறேண்ணா, கொஞ்சம் பேசி அதிகமாக பண்ண முடியுமா? ஏய், பசங்களை இருந்தால் உன்னை கூப்பிட்றேன். 50 ரூபா சேர்த்துக்கே பசங்க இருக்கு. டென்ஷன் ஆகாதண்ணா, சிக்கமே இல்லாமல் நான் பார்த்துக்குறேன். ம். ஏய் ராஜே, ஒரு நிமிஷம். அவனை உள்ளே கூட்டு போவாத. அல்ஃபோன்ஸ் மாதிரி பொருள் வாங்கவும் ஆள் இல்லை, அல்ஃபோன்ஸ் மாதிரி பொருள் விற்கவும் ஆள் இல்லை. அல்ஃபோன்ஸ் ரொம்ப மோசமானவன். எனக்கு என்ன, நம்ம அவங்ககிட்ட அதிகமாக கேட்கலாம் நினைக்கிறேன். அதிகமாவா? ஆமாடா, யார்கிட்ட? அல்ஃபோன்ஸ் கிட்ட. அல்ஃபோன்ஸ் கிட்ட நம்ம காசு அதிகமாகிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன்டா. காசா? ஆமாடா. அச்சா, அதான் அவ்வளோ மோசமானவன் சொல்கிறான்ல ஜானு. நீ எப்படா கேட்ட? என்னை உள்ளே கூப்பிட்டு போவான்னு சொன்னதே எல்லாமே நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் 10 லட்சம் கேட்குறேன். உனக்கு 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். தொட அந்த வேலையை விட்டுலாம், நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஓகே தான். அதான் அவ்வளோ மோசமானவன் சொல்கிறான் ஜானு. அதான் லைட்டாக பிசுடாக இருக்கு. ஒன்றும் இல்லைடா ஜானு, தெரியாமல் பார்த்துக்கலாம். அவன் தான், நீ எடு. ரைட்டு. நில்லு, என்னது இது? ஜானா பொருள் கொடுத்துட்டாரு. குடிங்க. நான் வர சொல்லு. சரி, உள்ளே போ. உட்கார். இல்லை வரணும்ண்ணா. உட்காரா. ஹலோ, சொல்றா அண்ணன் வீட்டில்? எவ்வளோ கேட்டான் ஜானு? 10 லட்சம்ண்ணா. ஆ, இதுக்கு இதுக்கு 10 லட்சம்? ஆமாண்ணா. ஏய், இங்கே வாயா. என்னை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? இதுக்கு உனக்கு 10 லட்சமா? போச்சு, நான் பிளான் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஜானுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நித்ரா, ஏண்டா வண்டியை நித்ரா? அச்சாண்டா மச்சான், ரத்தம்டா. அதான் சொல்லிட்டுருக்கேன், ஜானு நாட்டை சொல்லி ஆகணும், இல்லை தேவையில்லாத சீன் ஆகிடும். தப்போ எனக்கு அது சொன்னே ஒரு டென்ஷன் ஆனாரு. தா இது வேற. ஆனால் எப்பயாவது அவன் ஸ்கெட்ச் போட்டு தூக்கண்டா. டேய் வேணாண்டா மச்சான், நச்சு விட்டான் மூட்டு போக சொல்றேண்ணா. நீ இதை விடு, எதா பண்ணு, வா வண்டியில் ஏறி. அப்படியா? மூட்டு விட்டுருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லிட்டேன். ம், அதுதானா? ஆ, ம், சரி, ஓகே. ம், ம்,
வாடா. அஷ்டானா, நான் கூப்பிடுறேன். என்னாச்சு, சும்மா அடிக்க மாட்டேனே? என்னாச்சு? 10 லட்சம் கேட்டேன்னா? உன் வேலையை காமிச்சிங்க பத்தியா? ஏய், நீ வரங்க. உக்காரா உக்காரா. எனக்கு தெரியாது, போன பொருள் திரும்பி வரணும். இன்னைக்கு நைட்டு கான்ஃபர்மேஸ் போகிறோம், நீயும் வர. ஜானே, அல்ஃபோன்ஸ் அண்ணா பத்தி சொல்லே. நீ அண்ணன் ரொம்ப நல்லவ தான், இவன் தான் சிங்கம் பண்ணிட்டான். அதான் பிள்ளைங்க ஆகிட்டாரு, காம்ப்ரமேஷன்லாம் பண்ணா அண்ணன் டென்ஷன் ஆகிடாரு. இப்பயே என்ன உள்ள விடுவானே தெரில. பிரகாஷ் வேற அந்த பையனை கூட்டு வந்திருக்கான் போல. காம்ப்ரமைஸ் பண்ண அண்ணனை பார்க்கணும், ஜான் வந்திருக்கான்னு சொல்லி. இங்கே ஏறு, நான் பையனன்னு கேட்டு வரேன். அண்ணா, காம்ப்ரமைஸ் வச்சு ஜான் வந்திருக்கான. வர சொல்லு. பிரகாஷ், அண்ணன் மேல கூப்பிடுறா. வாடா ஜானே. அல்ஃபோன்ஸ்ண்ணா, சாரிண்ணா, பசங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, உள்ள திருப்பி குத்துண்ணா. ஜானே, உனக்காக தான் பார்க்குறேன், உன அச்சு ஓட விட்டுருவேன். சரிண்ணா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுறேன். நீ எவ்வளோடா கேட்க சொன்ன? 8 லட்சம் கேட்க சொன்ன. 10 லட்சம் கேட்குறான்டா அவன். ஆ, சாரிண்ணா, பண்ணுறதுலாம் பண்ணிட்டு சாரியா கேட்குற? உன்னை அப்பயே தொங்க விட்டுருப்பேன், பொருள்லாம் குத்துறேன்டா. என்னடா ஸ்கெட்சா? குத்துனா பொருள் கிட்ட தர மாட்டியா? சோடம் சோடம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை புழல் ஏரிக்கரை அருகில் பிரபல ரவுடி அல்போன் சக நண்பர்களால் குத்திக்கொலை. அக்கொலையாளி ஜானை போலீசார் கைது செய்துள்ளனர்.